இருந்தாலும் த்ரிஷா இப்படி பண்ணிருக்க கூடாது அப்படின்னு அவங்க மேல டாலிவுட்ல பயங்கர கோபத்துல இருக்காங்க. நம்ம த்ரிஷாவோட மேனேஜர் ப்ரொடக்ஷன்ஸ்ல கணேஷ் வெங்கட்ராமன், ஜெயபிரகாஷ், மனோபாலா, கோவை சரளா இவங்க எல்லாத்தோடையும் த்ரிஷாவும் சேர்ந்து நடிச்சிருக்கிற படம் தான் நாயகி. தமிழ் தெலுங்குன்னு ரெண்டு லாங்குவேஜும் ரெடியா இருக்க இந்த படத்தோட தெலுங்கு வெர்ஷன் ரீசெண்டா ரிலீஸ் ஆச்சு. ஆனா படம் எதிர்பார்த்த அளவுக்கு ஓடலையா, ரெண்டே நல்ல ஃப்ளாப் ஆயிடுச்சான். இதுக்கு முக்கியமான ஒரு காரணம் த்ரிஷா தான் சொல்றாங்க. ஏன்னா ஒரு படத்துல நடிக்கிறாங்கன்னா அந்த படத்தோட ப்ரொமோஷனுக்கு அவங்க வரணும் தானே. ஆனா த்ரிஷா நாயகி படத்தோட ப்ரொமோஷனுக்கு வரவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்களாம். அட்லீஸ்ட் இந்த படத்துக்குன்னு ஒரு ஹீரோ இருந்திருந்தா அவரை வச்சு ப்ரமோட் பண்ணிருப்பாங்க. ஆனா நாயகி படம் தான் ஹீரோயின் சென்ட்ரிக் ஃபிலிம் ஆச்சே, இந்த படத்தோட ஹீரோ ஹீரோயின் ரெண்டுமே த்ரிஷா தான். அவங்களே இந்த படத்தோட ப்ரமோஷனுக்கு வராதனாலதான் இந்த படம் ஓடவே இல்லைன்னு சொல்றாங்க. தெலுங்குலயே படம் ஓடல, இதுக்கு மேல எந்த நம்பிக்கையில தமிழ்ல ரிலீஸ் பண்றது அப்படிங்கிற ஒரு டவுட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு வந்திருக்கு. நியாயம் தானே? த்ரிஷாவோட மேனேஜர் ப்ரொடியூஸ் பண்ண படத்துக்கே இந்த நிலைமைனா மத்தவங்க நிலைமையெல்லாம் என்னன்னு ஒரு சிலரும், வெறும் சோஷியல் நெட்ஒர்க்ல மட்டும் நான் இந்த படத்துக்கு ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கேன், நான் இங்க ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கேன், நான் இவங்களோட ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கேன்னு வெறும் அப்டேட் மட்டும் போட்டா போதுமா, அந்த படத்தோட ப்ரொமோஷனுக்கு போவேண்டா அப்படின்னு இன்னொரு சிலரும் த்ரிஷாவை தாளிச்சிட்டு இருக்காங்க. இவங்களோட நாயகி படம் தெலுங்குல ஃபிளாப் ஆனாலும் விஜய் ஆண்டனியோட பிச்சைக்காரன் கோடி கோடியா அள்ளிட்டு இருக்கு. தமிழ்ல சின்ன பட்ஜெட்ல எடுத்த விஜய் ஆண்டனியோட பிச்சைக்காரன் செம்ம ஹிட் ஆச்சு. இதை தொடர்ந்து தெலுங்குலயும் இந்த படத்தை டப்பிங் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க. அங்கேயும் கிட்டத்தட்ட 50 நாளை தாண்டி பிச்சைக்காரன் சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கான். தெலுங்குல மட்டும் இது வரைக்கும் 25 கோடிக்கு மேல வசூல் பண்ணிருக்கிறதா சொல்றாங்க. ரீசெண்டா ரிலீஸ் ஆன எந்த டப்பிங் படமும் அங்க இந்த அளவுக்கு சக்சஸ் ஆகலையா. இந்த படத்தோட டப்பிங் ரைட்ஸ வெறும் 50 லட்சத்துக்கு தான் வித்தாங்களாம். பட் அந்த படம் 25 கோடிக்கு மேல வசூல் ஆகுறத பார்த்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் செம்ம ஹாப்பியா இருக்காங்க. விஜய் ஆண்டனி அதை விட ஹாப்பியா இருக்காரு. இன்னைக்கு இந்த படத்தை கொண்டு போய் எல்லாருக்கிட்டையும் சேர்த்த திருட்டு விசிடி போட்ட கிரீடி கடைக்காரனை முதற்கொண்டு ஒருத்தன் டவுன்லோட் பண்ணிட்டு ஷேரிட்டு வழியே ஒட்டுமொத்த காலேஜுக்கும் ஹாஸ்டலுக்கும் ஆஃபீஸில் கொலீக்ஸுக்கும் பரப்புகிற எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி.